இங்கிலாந்து நாட்டில் உள்ள ரெக்கார்டிங் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் பாம்புக்கடி ஆராய்ச்சியாளருமான கோவையைச் சேர்ந்த சக்திவேல் வையாபுரி கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பாம்பு கடித்தால் செய்ய வேண்டிய முதலுதவி மற்றும் வீடுகளில் பாம்புகள் வராமல் தடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் பேசிய அவர், இதை குறித்து விழிப்புணர்வுகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை சுமார் 6 லட்சம் பிரதிநிதிகள் வரை கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆண்டுதோறும் பாம்பு கடியால் இந்தியா முழுவதும் சுமார் 58,000 பேர் உயிரிழக்கின்றனர். எங்கள் ஆராய்ச்சி மூலம் தமிழகத்தில் மட்டும் 10,000 பேர் வரையிலும் மரணிக்க வாய்ப்புள்ளதாக கண்டறிந்துள்ளதாக கூறிய அவர், கிராம பகுதிகளில் பாம்பு கடியால் செய்யக்கூடிய சிகிச்சை செலவுகளால் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி விடுவதாக குறிப்பிட்டார். எனவே இந்தியாவிலேயே முதல் முறையாக பாம்பு கடிக்கென காப்பீடு திட்டம் மிக குறைந்த விலையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், இத்திட்டத்தில் ஆண்டுக்கு வெறும் ₹472 என்ற பிரீமியத்தில் மக்கள் 1 லட்சத்திற்கான பாம்பு கடிக்கான சிகிச்சை மற்றும் உயிரிழப்பு மற்றும் உடல் உறுப்பு இழப்புக்கான காப்பீடு பெற முடியும். இத்திட்டங்கள் மூலம் பாம்பு கடிக்கு மட்டுமல்லாமல் பிற விபத்து சிகிச்சையும் பெற முடியும். அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிற்சாலை உரிமையாளர்கள், பெரும் விவசாயிகள் தங்கள் பணியாளர்களுக்கு இந்த காப்பீடை வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ப்ரொஃபஸர் சக்திவேல் வையாபுரி. நான் யூனிவர்சிட்டி ஆஃப் ரெடிங் யூகேல வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பர்டிகுலரெலாம் பாம்பு கடியை பற்றி நான் இப்போ லாஸ்ட் 18 இயர்ஸாக வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாம்பு கடி வந்து வளர்ந்து வரும் நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ பாம்பு கடியால் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 58,000 பேர் ஒரு வருஷத்துக்கு இறக்கிறதா ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு. ஸோ எங்களோட ரிசர்ச் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டில் மட்டுமே பாம்பு கடியால் 10,000 பேர் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பாம்பு கடியை பற்றினா மக்களுக்கு விழிப்புணர்வு போதுமானதாக இல்லை. அதனால் லாஸ்ட் 4 இயர்ஸாக இதற்கான அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 7 கோடி மக்களுக்கு வந்து நாங்கள் அவேர்னஸ் இது பண்ணியிருக்கோம். பாம்பு கடித்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பாம்பு கடித்தா அதற்கான முதலுதவி எப்படி பண்ணணும், பாம்பு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த அவேர்னஸ் ஆக்டிவிட்டி மூலமாக ஒரு முக்கியமான விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, பாம்பு கடிக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம மக்கள் இன்னமும் வந்து நிறையா பேர் பார்த்திங்கன்னா பாம்பு கடி மட்டும் இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போகிறாங்க. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க பே பண்ணுறதா இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வந்து அவங்களோட பொருளாதாரத்தை அப்படியே மாற்றி அமைக்குது. வாழ்வாதாரமே நிறைய பேருக்கு வந்து இழந்துருது. ஒரு பாம்பு கடிச்சு 1 லட்சரூபா அவங்களுக்கு செலவாகுது அப்படின்னா அந்த 1 லட்சரூபா பணம் அவங்ககிட்ட இல்லைங்கும் போது அவங்க கடன் வாங்குறாங்க. இந்த கடன் வாங்குறதுனால அந்த வாழ்வாதாரமே வந்து மாற்றி அமைக்கப்படுது. இதனால் அவங்க குழந்தைகளோட எதிர்காலமும் பாதிக்கப்படுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு நம்ம நாட்டில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து ஒரு அற்புதமான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சிடென்ட் ட்ராமா கேர் பாலிசின்னு அதுக்கு பேர். ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிமிலர் இன்சூரன்ஸ் வேறு எந்த கம்பெனியும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இந்த இன்சூரன்ஸ் வந்து வெறும் 472 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு ப்ரீமியம். ரொம்ப சீப்பான அமௌண்ட். இந்த இன்சூரன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாம்பு கடி இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். இந்த பாம்பு கடிக்கு வந்து நீங்கள் 1 லாக் வரைக்கும், 1 லட்சம் வரைக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான கிளைம் பண்ண முடியும். இது இல்லாமல் இது வந்து பாம்பு கடியால் இறந்தாலோ அல்லது உடல் உறுப்புகளை இழந்தாலோ அதையும் வந்து இது கவர் பண்ணுது. முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது பாம்பு கடிக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த ஆக்சிடென்ட் நடக்குது, ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை வேறு ஏதாவது ட்ராமா முக்கியமான பிரச்சனைகள் நடக்குதுனாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இதில் கவர் ஆகிடும். டெத்து டிசபிலிட்டியும் கவர் ஆகும். ஸோ இதை பற்றினா மக்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. இந்த இன்சூரன்ஸ் பற்றி ஏன் எங்களுக்கே அவேர்னஸ் இல்லை, இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம். நிறைய டாக்டர்ஸ்க்கும் இந்த இன்சூரன்ஸை பற்றி தெரியறது. ஸோ அதுக்காக தான் இதை முக்கியமாக இந்த ப்ரெஸ் மீட்டை மூலமாக நாங்கள் இதை ப்ரொமோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு லாப நோக்கம் இல்லாமல், நாங்கள் வந்து ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன், நாங்கள் ஒரு லாப நோக்கம் இல்லாமல் இதை மக்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை பண்ணுறோம்.